ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்குள்ள வீடியோ வந்து எதை பற்றினா கண்டெய்னர் மோட். இப்போ உங்களுக்கு ப்ளூ கலரில் சைடில் வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு கண்டெய்னர் நின்றுட்டுருக்கு. ஆக்சுவலி இந்த மோடை பார்த்தா நீங்கள் நம்ம வந்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் எல்லாமே கொஞ்சம், அதாவது ஷேடோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் லைட்டு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக காமிக்கிறேன். இந்த மோட் வந்து பார்த்தீங்கன்னா இடிஎஸ் டூலேயும் இதே மாதிரி மோடு வந்து நம்ம விளையாண்டுருப்போம். அது விளையாண்டுருக்கு இடிஎஸ் டூ ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி மோடு வந்து அது நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்டரில் இருந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன டெக்ஸ்டைல் இருக்குன்னா மலையாளத்தில் இருக்குது. இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ஆவின் மாதிரி இது ஒரு கம்பெனி, மில்மா அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி போல் நம்ம கரெக்டாக நமக்கு தெரியல. ஏன்னா பேக்கெட்லேயும் பால் பேக்கெட்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி டெக்ஸ்டர் ப்ளூ கலர்லேயே கொடுத்துருக்காங்க. இது யார் மேக் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னல் ஃபாக்ஸ். ஃப்ரண்ட்லேயே வந்து அசோக் லீலாண்ட் மேலே வந்து மின்னல் ஃபாக்ஸ்னு எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க தான். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க நம்ம வீடியோ பார்க்கணும். இந்த மோடுக்கு வந்து மூணு அனிமேஷன் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அனிமேஷன் கீ பார்த்துட்டு லைட்ஸு கேபின் என்ன கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் அனிமேஷன் கீ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜெட் பஸ்லாம் நம்ம பேசஞ்சர் டோர் ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை நம்ம கொடுத்துக்கலாம். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டெய்னரோட பேக் டோர் வந்து ஓப்பன் ஆகாது, கண்டெய்னரில் உள்ள டோர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்க பாக்ஸ் எல்லாம் வெளியே இருக்கிற மாதிரி, அதாவது பால் பேக்கெட்டோட டெக்ஸ்டர் கொடுத்துருக்காங்க. செகண்ட் அனிமேஷன் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க, அது வந்து உங்களுக்கு இல்லாத மாதிரி ஆயிரும். இதுதான் நம்மளோட செகண்ட் அனிமேஷன் கீ. தேர்ட் அனிமேஷன் கீ வந்து பார்த்தீங்கன்னா சைட்லலாம் சைடில் ஃப்ரண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் தேர்ட் அனிமேஷன் கீ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு க்ரீனு ஒயிட்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன டாட்டர்ஸ் மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளோட தேர்ட் அனிமேஷன் கீ. லைட்டுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து டே அதாவது நைட்டு எனேபிள் பண்ணியே காமிக்கிறேன், ஏன்னா அது இவ்வளோ கிளியராக தெரியுமா அப்படின்னு தெரியல. ஃப்ரெண்ட்டில் வேணால் நல்லா கிளியராக தெரியுது அந்த விண்டோவுக்கு வந்து பார்டர் மாதிரி. ஸோ நம்ம தனியாக நைட்டில் வந்து அது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எக்ஸ்டீரியர் லுக்கு காமிச்சிடும் உங்களுக்கு. எக்ஸ்டீரியர் லுக்கை பொறுத்தளவுக்கு டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் நம்ம அந்த அதாவது ரைட் சைடு சாரி லெஃப்ட் சைடு வந்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விண்டோலையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாமே நீங்கள் மூவ் பண்ணால் அனிமேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பேட்ரி பவர்னு சொல்லி ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஏர், அதாவது நம்ம லாரியில் நிறைய பார்த்திங்கன்னா ஏர் பிரேக்கு அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்டர் மட்டும்தான் இல்லை, மித்தப்படி எல்லாமே அந்த மாடல் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஏசி வந்து உங்களுக்கு நைட்டில் காமிக்கலாம், அந்த ஏசியில் வந்து லைட் எரியும். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன். டாப்பில் ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க, லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் அப்படியே நம்ம பேக் சைடு போய் பார்க்கலாம் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. வீல் ரிம், அதாவது வீல் ரிம்மை பொறுத்தளவுக்கு எல்லாமே ரெட்டு தான். அதே மாதிரி கண்டெய்னருக்குள்ளேயும் ஃபுல்லாக ரெட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கேபின்குள்ளே போயிடலாம். கேபின்குள்ளே பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எல்லாமே நிறைய டிசைன், அதாவது பெல் பெல்லாக தொங்க விட்ருக்காங்க. அது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு மூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எல்லாமே ஆடும். ஸோ அதாவது வெளியே பிளாக் கலரில் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ஸ்க்ரீனு, சாமி ஃபோட்டோ, சாமி ஃபோட்டோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபெண்ட் பக்கத்து எலிஃபெண்ட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் ஒரு ஊதுபத்தி மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அசோக் லீலாண்டில் வந்து மேக் பண்ண மாதிரி ஸ்டியரிங் கொடுத்து அந்த ஸ்டியரிங்க்கு வந்து அந்த இது பண்ணியிருக்காங்க, எப்படி சொல்கிறது, அது மேலே ஸ்டியரிங்க்கு மேலே க்ரீன் கலர் ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பக்கத்தில் வந்து ஒரு ஃபேன் கைஸ். அப்புறம் வந்து இந்த மோட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கை, அதாவது ஆக்சிலேட்டர் வந்து கை எடுத்தீங்கன்னா மோடு வந்து ஸ்டாப் ஆயிரும். இப்போ வந்து நான் கை எடுத்துட்டேன்னா சீக்கிரம் ஸ்டாப் ஆயிரும், பிரேக்கே அப்ளை பண்ணல. இந்த மோடு பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து பிரேக் வந்து அப்ளையே பண்ண தேவையில்லை. ஸோ இதில் வந்து அந்த ஒரு இது இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அடிக்கடி லேக் ஆகுது இந்த இது, ஏன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டில் போய் இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிறேன் லைட்ஸ் எல்லாமே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெட்லைட் ஆன் பண்ணி உங்களுக்கு தனியாக காமிச்சிட்டு அப்புறம் அசா லைட்டை வந்து தனித்தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஹெட்லைட் ஆன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அதாவது விண்டோ, அதாவது ஃப்ரண்ட்டு விண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கண்ணாடியிலுமே இது கொடுத்துருக்காங்க, ரெட் கலரில் பார்டர் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து சொன்னோம் பார்த்தீங்களா டாப்பில் வந்து லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, கீழே எல்லாம் லைட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெட்டு க்ரீனு ஆரஞ்சு அதாவது ரெட்டு க்ரீன் ப்ளூ அந்த மாதிரி டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ரெட்டு அந்த மாதிரிலாம் எரியிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இதே நம்ம ஹை பீம் வச்சோம்னா லைட்டு மட்டும் ஹை பீமில் எரியும். அதே நம்ம இன்டீரியரில் பார்த்தோம்னா இன்டீரியர்லேயும் சேம் அதே மாதிரி தான் நமக்கு வெளியே ரிஃப்ளெக்ஷன் ஆன மாதிரியே உள்ளேயும் தெரியும். ஸ்பீடோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவு ரெட்டு அந்த மாதிரிலாம் தெரியுது. இதே நீங்கள் அக்ஸா லைட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், பட் வெளியே வந்து அது தெரியாது. இங்கே பாருங்கள் வெளியே வந்து அவ்வளோக்கெல்லாம் தெரியல, உள்ளே மட்டும்தான் தெரியும். அப்புறம் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சர்க்கிள் சர்க்கிளாக அதாவது ஒயிட் கலரில் வந்து நியான் டைப்பில் கொடுத்துருக்காங்க. சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒயிட் கலர் ஏரிய மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டாப்லேயும் அதே மாதிரி தான் ஒரு ரெட் கலரில் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து கேபின் அதாவது கண்டெய்னருக்குள்ளே எந்த லைட்ஸும் கிடையாது, எல்லாமே எக்ஸ்டீரியர் தான் மோஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இது ஆன் பண்ணிடுங்க, அதாவது வைப்பர் வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையிலே நல்லாயிருக்கு. ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மோடோட லிங்க் வந்து கீழே இருக்குது. இந்த அதாவது நான் கீழே வந்து மென்ஷன் பண்ணுற பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், பாஸ்வேர்டுக்கு கைஸ். அதே மாதிரி டெம்ப்ளேட்டு ஸ்கின்னு எனக்கு கரெக்டாக தெரியல, நான் வந்து சரியாக பார்க்கல, நான் வந்து ஜஸ்ட் மோடு மட்டும்தான் இது பண்ணிட்டு இருந்தேன். கீழே வந்து டெம்ப்ளேட் ஸ்கின் எதாவது ஆட் பண்ணியிருக்காங்களா என்னென்னு தெரியல. ஸோ இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் மோடோட சந்திப்போம். See you, Tata.